ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா செஃப். நாம் இன்றைக்கி அம்மா செஃப்பில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு சைட் டிஷ் தாங்க. கொண்டக்கடலையை வச்சு குருமா பண்ண போகிறோம். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். நம்ம இன்றைக்கி அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம குருமாவுக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு கால் மூடி போல் தேங்காய் எடுத்திருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் போல் சோம்பு, ஒரு ஸ்பூன் போல் கசகசா, இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் குருமாவுக்கு. இது ரெண்டும் கண்டிப்பாக சேர்க்கணும். இது கூடவே அரை ஸ்பூன் போல் ஜீரகமும் ஒரு அரை ஸ்பூன் போல் மிளகும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு அஞ்சாறு முந்திரி நான் உடச்சி போட்டிருக்கேன், சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குருமா. இது நல்லா வந்து தண்ணி விட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும், நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா குருமாக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும், நம்ம இப்போ குருமா வைக்க ஆரம்பிக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் குருமா வந்து சீக்கிரமாக ஒரு 15 நிமிஷத்தில் எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 60 கிராம் இருக்கும் இது எண்ணெய், ஒரு கப்பு போல் எடுத்திருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடாயிடுச்சு. இது கூட 3 பட்டை எடுத்திருக்கேன், ஒரு ஸ்டார் அன்னாச்சி பூ எடுத்திருக்கேன், கூடவே 2 லவங்கம், 1 ஏலக்காய், கொஞ்சம் போல் கடல் பாசி எடுத்திருக்கேன். ரொம்ப வாசனையாக இருக்கும் குருமா இது சேர்த்திங்கன்னா. சின்னதாக ஒரு 4 பிரியாணி இலை எடுத்திருக்கேன். இது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் ஒரு 2 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். இது கூடவே 1 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, வாசனையாக இருக்குங்க, இதையும் சேர்த்தாச்சு. இப்போ நாம் நல்லா ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் நாம் இதை வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் உங்களுக்கு. இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட நம்ம இஞ்சி பூண்டு விழுதியும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுதி சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வரணும். இந்த குருமா பார்த்திங்கன்னா காலையில் நம்ம செய்யும்போது ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப அர்ஜெண்ட்டாக வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது செய்கிறதுக்கு. நல்லா வதங்கிருச்சு, நல்ல ஒரு வாசனை, இஞ்சி பூண்டு நல்லா வந்து வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கூட நாம் தக்காளியும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 தக்காளி நல்லா பழமாக பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். இதுவும் நம்ம வெங்காயம் எப்படி வதக்கணுமோ அதே மாதிரி தான் நல்லா வதக்கி எடுத்துடணும். இதுவும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட நம்ம இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன், ஒரு ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவு செய்கிறீங்களோ அந்த அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கணும். மசாலா வதங்கிறதுக்கு கொஞ்சம் போல் தண்ணி நனையிற அளவுக்கு விட்டு நம்ம வதக்கணும்னா சீக்கிரம் மசாலா வதங்கிடும் உங்களுக்கு. கொஞ்சம் போல் தண்ணி விட்டுடலாம். இது குக்கரில் செய்யும்போது சீக்கிரமாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷத்தில் இந்த குருமா ரெடி ஆகிடும். சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு இது. நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். நல்லா மசாலா வந்து உங்களுக்கு அந்த வெங்காய தக்காளியோடு நல்லா சேர்ந்து வந்துருச்சு உங்களுக்கு. நம்ம இது கூட வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தேங்காய் பால், அதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். கூடவே வந்து கொஞ்சமாக இருக்கிறத தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றியாச்சு. இது கூட நம்ம கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். நான் கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா 300 கிராம் எடுத்திருக்கேன், ஒரு கப்பு போல் இருக்குது. நான் நைட்டே ஊற வச்சிட்டேன். இந்த மாதிரி நைட்டே ஊற வச்சிங்கன்னா இது வந்து சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு. இப்போ நம்ம அதையும் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நான் கலந்து விட்டுட்டு ஒரு 3 விசில் கொடுக்க போகிறேன் குக்கரில் வச்சு. நீங்கள் ரொம்ப நைட்டு போல் உங்களுக்கு ஊற வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 3 விசில் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கம்மியாக ஒரு 6 மணி நேரம் அது மாதிரி ஊற வச்சிங்கன்னா ஒரு 4 விசில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கடலை வந்து சீக்கிரமாக வெந்து வரும் உங்களுக்கு. அதனால் இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போவே நல்ல ஒரு வாசனை வருது. இன்னும் இது நல்லா வெந்து உங்களுக்கு குக்கரை மூடி திறக்கும் போது அவ்வளோ ஒரு வாசனை கிடைக்கும். இப்போ இது கூட கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் போல் ஊற்றிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் கெட்டியாக வரும் உங்களுக்கு.
இல்லைனா தண்ணி ஆகிடும். அதனால் ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் மூடிடுங்க. குக்கர் மூடியை போட்டு ஒரு 3 விசில் விடுங்க, கரெக்டாக இருக்கும். 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். விசில் போட்டுருவோம், 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்துருச்சு, விசிலும் அடங்கிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துருவோம். கொஞ்சம் சூடாக இருக்கும், விசில் எடுத்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், கம கமான ஒரு வாசனை, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை லைட்டாக கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி திக்னஸ் கிடைக்கும். நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தி, பூரி, இட்லி தோசைக்கெலாம் ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன். குறைஞ்சது 15 நிமிஷம் தான் ஆகும் இது செய்கிறதுக்கு. இது கூட கொஞ்சம் போல் கொத்தமல்லியை தூவிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப வாசனையாக இருக்கும். கலந்து விட்டுடலாம். சூப்பரான சப்பாத்திக்கு சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. மறக்காமல் இந்த வீடியோஸை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அம்மா செஃப் சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே கிடைக்கும். நன்றி, வணக்கம்.